வேணுங்கன்னு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு ரொம்ப ஒன்றும் போட வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்து, உளுந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கடலப்பருப்பு போடுறோம். நம்ம கருவேப்பிலை வச்சுருக்கோம், அளப்பு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் எட்டி வச்சுருக்கோம், இடத்து இப்போ நம்ம வெங்காயம் எட்டி வச்சுருக்கோம், அளப்பு இந்த அளவு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் காலம் மஞ்சப்பொடி போடும், தேவைக்கு உப்பு போடும். நம்ம வந்து உப்பு ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம். தூள் உப்புங்கிறது நிலக்கடலை போடும். இதை வந்து நம்ம துணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம், வறுத்த பருப்பு தான். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 10 நிமிஷத்து வேலைங்க. நமக்கு வீட்டில் சாப்பிட்றது சாப்பாடு இல்லை, இல்லை யாரும் வந்துட்டாங்க சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். சும்மா இந்த அவள் தான் எடுத்திருக்கேன். சிகப்பு அவளில் வந்து நம்ம இது வந்து நைஸான அவளாக இருக்கும், அதனால் நான் கழுவ முடியலை. நம்ம இதெல்லாம் கழுவுறோம் அப்படின்னா என்ன ஆகும், டக்குன்னு களி மாதிரி ஆயிரும், குழஞ்சி போயிடும். நம்ம இப்போ அறுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் அதில் படுற மாதிரி கண்டோம். கொஞ்சம் லேசாக தண்ணி தொளிச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து தொளிச்சிக்கலாம். கொழுத்து அப்படி திண்டாகும் போது நமக்கு இந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்ந்து கொழு கொழுன்னு வந்துடும், முறுமுறுன்னு ஆகாமல் கொழு கொழுப்பாக ஆயிரும். இது வந்து உப்புமா, புட்டு செய்யலாம், புட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம காரத்தில் உப்புமா செய்வோம். நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. பருப்பு எல்லாம் போட்ட உடனே புழு புழுன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் பூ போடணும். இதில் வந்து தேங்காய் பூ போடணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சிகப்பு அவளை கண்டு இந்த கலரில் இருக்குது. இதே இது வெள்ளை அவள் அப்படின்னா மஞ்சள் கணக்காக நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்ட்ட இருந்தது வந்து சிகப்பு அவள் தான் இருந்துச்சு. மொத்தத்தில் சிகப்பு அவள் தான் சத்து வேறு. இதை வந்து நம்ம நனைய வச்சு சீனி போட்டு தேங்காய் பூ போட்டும் சாப்பிட்லாம், இப்படி புட்டு செஞ்சும் சாப்பிட்லாம், உப்புமா கிண்டியும் சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்புமா கிண்டி சாப்பிடுவோன்னு பார்க்குறேன். நம்ம இதுக்கு வந்து லேசாக கொஞ்சம் காணும் சீனி போடுவோம். இதை வந்து போட்டோம்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் எதுக்கு எடுத்தாலும் சீனி போடுறேன், மண்டபலம் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்பமா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு 10 நிமிஷத்து வேலை தான் இது, செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு உப்புமா ஆகிப்போச்சு. ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்றத விட அதனோட சத்து கிடையாது. இந்த மாதிரி நமக்கு வந்து அவல் உப்புமா செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க, நம்மளும் நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், பசியும் தாங்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே இது இந்த அவல்லையே ரொம்ப கனமான அவலாக ஒன்று இருக்கும். அந்த அவல்னால் நம்ம கழுவி ஒரு 5 நிமிஷம் அதை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு செய்யலாம். இப்போ இந்த அவளில் வந்து நான் கழுவ முடியாது, கழுவுனேன்னா ரொம்ப கொச கொசன் ஆயிடும். அதனால நான் வந்து தண்ணி தொளித்து இதை வந்து வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிவிட்ருங்க.